ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் விசில சக்தியோட சித்தி. இன்றைக்கி ஆடி ஃபஸ்ட்டு நாள், அதனால் அமாவாசை வர. இதுதான் எங்கள் குலதெய்வ கோயில் பூமுடி அய்யனாரப்பன் பூவரசங்குப்பம். கரெக்டாக எந்த ஊர் பக்கத்தில் இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரில. ரொம்ப சந்தோஷம், ஆனால் நினைக்கவே இல்லை இன்றைக்கி நாங்கள் எங்களால் இங்கே வர முடியும்னு. ஆனால் வந்துட்டோம், இப்போ தான் வந்தோம். அப்புறம் சாமி போய் பொங்கல் வச்சு மாவளுக்கு போட்டு வந்திருக்கோம். எல்லாமே வச்சு படைக்கும்போது வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் ரட்சண பாலாக்குட்டி வந்திருக்கோம். பாலாக்குட்டியோட அம்மா, பாலாக்குட்டி அப்பா, பாலாக்குட்டியோட அண்ணா சிவசாய் நான் காரில் உட்காந்துருக்கேன் பாருங்கள். என்ன அட்டகாசம் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் விசில சக்தி தான் வந்து வீடியோ எடுக்கிறது, எங்கள் அம்மா அவ்வளோதான். குமாரி பாட்டி காரில் வந்தோம். ஆமாம், குமாரி பாட்டி எல்லோரும் வந்திருக்கோம். போய் பொங்கல் வைக்கணும், கூப்பிட்டுருக்காங்க எங்கள் அம்மா. நாங்கள் போய் பொங்கல் வைக்கிறதுல பார்க்கலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய ஃபேமிலி. பாருங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. வேறு தண்ணி மட்டும் இருக்கா உள்ளார? ஆமாம், தண்ணி குடிச்சிருந்த சொல்லியாச்சு சொல்லியாச்சு. கோயிலை பாருங்க. பக்கத்தில் பொங்கல் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க சாமியை. ஃபுல்லாக வயல் தான் இந்த கோயிலை சுற்றி, ஃபுல்லாக வயல் தான் பாருங்கள். பாருங்க வாழைக்கா பாருங்க. சாமி பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி கழுவிட்டு இருக்கேன். வந்ததே அதுக்கான முருகர் சூப்பரா இருக்கு. சூளத்துக்கு போட்டாச்சு. வீரனுக்கு போட்டாங்க. மாலெல்லாம் இருக்குல்ல சாமிக்கும், இது நாங்கள் கட்டி கையாலே நாங்களே கட்டி வச்சுருவோமா, அதெல்லாம் அந்த பூவெல்லாம் அப்புறம் சாமிக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு. மணி அடிக்குது, சூழத்தில் வைக்கிறோம். கால்லதா வீட்டில் வேலை செய்யாமல் ஏமாற்றிட்டு இருந்தது. இப்போ வந்து குலதெய்வ கோயிலுக்கு வந்து கட்டியை பொறுக்கிட்டு போயிட்டுருக்கு. எங்கள் வண்டி காரில் வச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கியா? எரியோட சொன்னால் ரெண்டு பேரும் புகையை கிளப்பி விட்டுட்டு இருக்கீங்க. சொம்பா? தண்ணி கொஞ்சம் மொண்டு வச்சுக்கணும்டா, சொம்பு டம்ளர் எதுவும் எடுத்து போடல, எல்லாம் அது தண்ணி மொண்டு வச்சுக்கணுமா? சரி சரி. சேவல் பாருங்க சூப்பரா இருக்கு. சேவல் கோயில்ல விட்டுருக்காங்களாட்டுக்கு. பொங்கல் வைக்கிறதுக்கு அரிசி போட்டுருங்க, உலக வச்சு செடியும்
தண்ணி பிடிச்சிட்டு வருது. பொங்கல் பொங்கிடுச்சு, சூப்பரா பொங்கிடுச்சு. நான் பால் ஊத்தாம பொங்கல் நினைச்சா வெறும் தண்ணிலே பொங்கும் போல இருக்கு. பொங்காதுன்னா பச்சை அரிசினாலே பொங்கும். சக்கரை பொங்கல்ல வெள்ளம் பொங்கல், இது வெள்ளம் தானே போடுறீங்க? பொங்கல் முதல்ல வேலை செய்வாங்க தெரியுமா உனக்கு? தெரியும். வெள்ளம் போட்டா வெள்ளம் பொங்கல், சக்கரை போட்டா சக்கரை பொங்கல். வெள்ளத்துக்கு போட்டு பொங்கறதுல வெள்ளத்து கூட என்ன போடுவாங்க? வெள்ளத்து கூட அரிசி, அரிசி பரு, இது அதான் இந்த இது பச்சரிசி. பச்சை கலர் தான் இருக்காது அது, வெள்ளையா தான். அதான் தெரியும். தெரியும். பெரிய நெல்லிக்காவா சின்ன நெல்லிக்காவா? பெரிய நெல்லிக்காவா. சக்கரை பொங்கல்ல வெள்ளம் கொட்டுறோம். சக்கரை பொங்கல்ல வெள்ளம் கொட்டுறியா? சக்கரை பொங்கல்ல சக்கரை தானே கொட்டும். சரி சரி சரி. பூச்சி பூச்சி வருது, பூச்சி வருது. வெள்ளம் போட்டு நல்லா கிண்டி விட்டுருக்கோம். இப்போ அப்படியே எடுத்து வாழை வச்சுக்கும் போது தோன்று. சக்கரை பொங்கல் யாரையா கண்டுபிடிச்சா? ஏயா பிள்ளையாரா? பிள்ளையாரா கண்டுபிடிச்சாரு? அவர் கொழுக்கட்டை தானே கண்டுபிடிச்சாரு. பொங்கல்ல போட்டு இவ்வளோ டப்பா இருந்தாலும் சிம்பிளா. இந்த நெய் டப்பா ஒரு ஆசைடா, ஏதாவது யூஸ் பண்ணுறதுக்கு. எல்லாமே ஒரு மாடல் இருக்கு. இவர் கிண்டு 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 6 கேஜி சக்கரை பொங்கல் கிண்டுங்க. ஒரு நெய் கூட உள்ள போட்டு இன்னைக்கு ஒரு புடி இந்த பாக்க போற. சூப்பரா இருக்கு தீபம். அப்படியே ஃபோனில் தெரியும் போது லட்சணப்படா சாமி கும்பிடு. Thank you.
அது காலில் கிழிச்சிருப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.